வியாபாரி ஒருவர் ரூபாய் 1320 ஒரு மேசையை 10% லாபத்தில் விற்றார் எனில் அதன் அடக்க விலையை காணவும். சாதாரணமா இந்த கணக்குல நம்ம வந்து ஃபார்முலா அடக்க விலை லாப சதவீதம் கொடுத்துருக்கும் போது அடக்க விலை யூஸ் பண்ணி ஃபார்முலா வச்சு போடுவோம். அடக்க விலையை கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த கணக்குல என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபார்முலா யூஸ் பண்ணாம நம்ம செவன்த்ல படிச்ச நேர்மாறல் எதிர்மாறல் கணக்கு இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி இந்த கணக்கு போடுவோம். ஞாபகம் இருக்கா நேர்மாறல் எதிர்மாறல் இருக்கும்? ஞாபகம் இருக்கு. எழுதிக்கலாம். பத்து சதவீதம் அதனால எக்ஸ்னு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இப்பதான் நம்ம இந்த நேர்மாறலை பயன்படுத்த போறோம். எப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டா, இப்ப நாம இந்த பாக்ஸ கொடுக்கிறோம் சரியா. இந்த பாக்ஸ்ல என்ன பண்றோம்னு சொல்லிக்கிட்டா, இந்த சைடு இந்த அடக்க விலை விற்பனை விலை பெருக்கல் 1300
20 பை 110 சொன்ன விடை சொன்னவங்களுக்கெல்லாம் கைதட்டுமா, பேக் பண்ணுங்க.